ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதுஸ் வ்ளாக். இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலையை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். ஸோ கருவேப்பிலை எந்த அளவுக்கு கேர்ள்ஸுக்கு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கே தெரியும். ஹேர் க்ரோத் அதை நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு கடாய் ஆன் பண்ணி அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதெல்லாம் போட்டு வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ இதை ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஒரு 4-5 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் இந்த அளவுக்கு ஒரு புளி எடுத்துருக்கேன். புளியை கழுவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணிக்கேன், அது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இப்போது ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க வந்து நம்ம கருவேப்பிலையெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னியை அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசை எல்லாத்தோடையும் நல்லா கம்பைன் ஆகும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு ஆப்ஷன் அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆகணும். கருவேப்பிலை கழுவி போட்டனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். அது வத்தின உடனே நம்ம இதை சூடு ஆறினதும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் வந்து இதை மிக்சியில் அரைச்சிட்டேன். ரொம்ப தண்ணியாக போட்டுறாதீங்க, ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ திரும்ப நம்ம இதை ஒரு வாட்டி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச சட்னி ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்ல. லைட்டாக ஒரு கொதி வந்ததும் போதும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சட்னி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இட்லிக்கு செஞ்சு சாப்பிட்டேங்க. தேங்காய் சட்னியும் கருவேப்பிலை சட்னி சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா 4 சாப்பிட்ற இடத்துல 6 சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மதுஸ் வ்ளாக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஸ்டே டியூன்ட்.